सूपर स्टार वसूल सक्रवर्ती उयर कारण मानसिक गुरु विलंगिय उलग सिनिमाविन इंडिया ईकान कड़े अंदी तुम्हें अट्ठा कारण कुलेबावली अलीबाबा नापत्तु मले कल मूं पड़म मूं पड़मों உங்களுக்கு வந்து மூன்று முக்கிய கதாபாத்திரங்கள் முஸ்லிம் கதாபாத்திரங்கள் குலேபகாவலி அலிபாபா 43 மலைக்கள்ளன் இந்த மூன்று படம் இந்த மூன்று படமும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்த முஸ்லிம் கதாபாத்திரம் அதேபோல அவருடைய மானசீக குருவாக விளங்கிய உலக சினிமாவின் இந்தியாவுடைய ஐகானாக கருதப்படுகிற வி சாந்தாராம் அவர்கள் தான் அந்த தொப்பி அணிவர் அந்த முஸ்லிம்கள் அணியக்கூடிய வடிவில் இருக்கக்கூடிய அந்த தொப்பி வந்து வி சாந்தாராம் அணிவர் அந்த தொப்பியை வந்து அவர் புரட்சி தலைவருக்கு அவர் கொடுத்த பொழுது அதை அவர் ஏற்றுக்கொண்டு அதை அவர் தொடர்ந்து அந்த தொப்பி போட்டுக்கிறதுக்கான காரணம் ஒன்று வி சாந்தாராம் கொடுத்தார்ன்றதற்காகவும் இன்னொரு காரணம் முஸ்லிம்களுடைய அடையாளமாக அந்த விளங்கக்கூடிய அந்த தொப்பி तान सूपर स्टार वसूल सक्रवर्ती उयर कारण मूं त्रेपी कदापात्र मुस्लिम कदापात्रा त्रेपर विनियोग अनियोग पाती अवट्रेट जेमिनी मेप ना इंडिया मुझे पड़ते वेवा स्टुडियो ओनरपा लैब ओनरपा तयारिपा मुदलाव निकर टेक्नीशियन मद सबल वे अभी मेपे जाम भवान विंगकूर उ पाती मॉडर्न थेटर टी आर सुंदर जेमिनी अधिपर एस एस वासन एवि मेयपिचट इतना मेपे लजेंडसा पा अवे वो पड़ते वो इंिया मुक विनियोग पड़वा स्टेट वैस प्रिची विक आरमचा अदक विनियोग अभी और तनि कैटगरिया वर्च अब विनियोगस्थ त्रेर उम्मीद इं उदारण पाती तयारिपाल ओटम उमार इलेना इन एरिया वैस प्रिपा सेटी तनि से तनि नाता तनि सवि इतमी तन तनिया तन तीन प्रिपा अभी वाग्रव पड़ आरमे अंत पड़ते पड़ी अड्वान पड़िड़वा सीर पड़ पाटे फैनल पड़वा इतमारी नया क्लास सीधे वो 60-40 तेटर ओनर डिस्ट्रिब्यूटर सर्दी पड़ते रिलीस पड़वा अब अटर ओनर अटटर वाडक कदल वर वर्मान अरुद सदी तेटर ओनर सदी पड़ते वांग विनियोगस्थमारी वो पाती अवट्रेटन और पड़ते वो वांगा अभी एव्व ओडो एव्व लाभमो नष्टमो अगर संबंध पड़े इवंक तिरपी वह இத பத்தி பேச கூடாது அப்படி சிலர் என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம்ஸ் போடுவாங்க அதுக்கு அப்புறம் அடுத்த டைம்ஸ் போவாங்க அதுல வந்து எம்ஜி னு ஒரு கிளாஸ் இருக்கு அது பேர் மினிமம் கேரண்டி அந்த ஒரு கிளாஸ் வந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துச்சு எப்படினு சொன்னா ஒரு ஜெய்சங்கரோட படமோ சிவாஜி படமோ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா இந்த டைரக்டர் ஓகே ஆர் விஜய் ஹீரோயின் இவங்க இது ஓகே எம்எஸ் விஸ்வநாத மியூசிக் இதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இந்த படம் இவ்வளவு நாள் ஓடும் இந்த படத்துல நமக்கு இவ்வளவு வருமானம் வரும் போன இவங்களுடைய படத்துக்கு இவ்வளவு வந்துச்சு இவ்வளவு வசூலாச்சு இத்தனை நாள் ஓடிச்சுனும்போது அப்ப நம்ம எம்ஜி போட்டுக்கலாம் அப்படினு சொல்லி மினிமம் கேரண்டின்னு ஒரு அக்ரிமென்ட் போடுவாங்க ஒரு 10 லட்சம் அப்படினு போட்டுவாங்க இது மாதிரி ஒரு கிளாஸ் இருந்துச்சு அந்த எம்ஜி படம் ஒரு படத்தை எம்ஜி பண்ணிட்டாங்க அப்படினு சொன்னாலே அந்த படத்து மேல வணிக ரீதியா வந்து
ஒரு மார்க்கெட்டில் ஒரு குட் ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நேம் வர ஆரம்பிச்சிடும். படம் எம்ஜி பண்ணியிருக்காங்களா, படத்தை அவுட் ரைட் பண்ணிட்டாங்களா, அது ஒன்று. ஸோ இப்படிலாம் வரும். இதில் வந்து புரட்சி தலைவருக்கு வந்து எம்ஜி ராமச்சந்திரன்ற பேரை வந்து எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்ல ஆரம்பித்தாங்க, மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன். அது அப்படியே ஷார்ட் ஃபார்ம் ஆகி எம்ஜிஆர்னு சொன்னாங்க. அப்போது ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுங்கிறது அவருக்கு மலைக்கல்யாண் படத்துக்கு அப்புறமா எம்ஜிஆர் கிடச்சிது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு கண்டினியூவாக உங்களுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா 1950 வந்த மாடர்ன் தியேட்டர்ஸுடைய மந்திரி குமாரிலேருந்து லைனாக அடுத்து டிஆர் ராமண்ணாவுடைய புதுமை பித்தன்லேருந்து மலைக்கல்யாண்லேருந்து அடுத்து 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 வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் வந்தோடனே மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன் என்பது மாதிரி மேக்ஸிமம் கேரண்டி ராமச்சந்திரன் ஆயிடுச்சு. அப்போ அவரு இன்னொரு எம்ஜிஆர்